ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கூஸ் க்ரியேட்டிவிட்டிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டில் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அந்த என்ன பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு சாஃப்ட் டச் பாட்டில் தான். இதை வச்சு நான் ஒரு ஃப்ளவர் வேஸ் பண்ண போகிறேன். இது வந்து 2-in-1 மாதிரி ரெண்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோ கிளாப் போய் பார்க்கலாம். வீடியோ கிளாப் பார்க்கும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இந்த சாஃப்ட் டச் பாட்டில் எடுத்துக்கிறேன், அப்புறமா சிசாரை வந்துட்டு எடுத்துக்கிறேன். சிசார் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த ஒரு சாஃப்ட் டச் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, லேபிள் மாதிரி, அதையும் நம்ம வந்துட்டு நம்ம கிழிச்சு வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் அப்படியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த பாட்டிலுக்குள்ளே அப்படின்னு நினச்சி பார்த்தா பிளாக் கலரில் இருந்துச்சு. நான் சுத்தமாக நினைக்கல பிளாக் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிளாக் கலரில் இருக்கில்ல, ஸோ அதனால் நான் அப்போவே நான் அப்படியே விட்டுட்டேன். சப்போஸ் நான் வந்து நான் பெயிண்டிங்லாம் நான் பண்ணலை, சப்போஸ் நீங்கள் வேணும்னா வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் இந்த சாஃப்ட் டச் பாட்டில் பிளாக் கலரில் தான் வேறு ஏதாவது பெயிண்டிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இது வச்சு நான் பார்த்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணுறதுக்குள்ளார அவ்வளோதான். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நீங்கள் கேண்டிலில் வந்துட்டு காட்டி காட்டி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சின்ன பிளாஸ்டிக் இல்லையா. ஸோ அது பண்ணி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் அப்படியே ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே வந்துட்டு எனக்கு கட் பண்ணுறதுக்கே ஒரு 30-20 minutes ஆகிடுச்சு, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டு வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பென்சில் வேணுனாலுமே ஏதாவது ஒரு பேப்பர் ஸ்டிக்ஸ் பண்ணி கூட வந்துட்டு அப்படி கூட பண்ணிக்கோங்க, இல்லைனா இப்படி வந்துட்டு பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். வீடு பட் இல்லை அப்படின்னா இப்படி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேயா, நம்ம எது பட் வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, பெயிண்டிங்கில் வச்சு வச்சு ஒரு டாட் டாட்டாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நான் சொன்னால் புரியாது, பார்த்தா புரியும். ஸோ இப்போ நம்ம பண்ணி எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் தேவை. அதுக்கு நான் அக்ரலிக் பெயிண்ட், இந்த ஃபெஃபிக்கர் பிராண்டோட அக்ரலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா க்ரீன் கலர். நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் பெயிண்டிங்ஸ் இருக்கோ அதையும் எடுத்துருக்கோங்க. என்கிட்ட க்ரீன் அண்டு ஆரஞ்சு வந்துட்டு கொஞ்சம் காம்பினேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படின்னா, இதை வச்சு இப்படி தான் டாட் பண்ணணும்னு அதை நான் எடுக்க மறந்துட்டேன். இப்படி தான் அது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பட் வந்துட்டு வச்சு வச்சு டாட் டாட்டை அழகாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து சுற்றியும் பண்ணி வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த பட் வச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லாவும் வந்துட்டு காஞ்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்படியே நீங்கள் பென்சில் ஸ்டாண்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ளவர் வேஸாக. ஃப்ளவர் வேஸாக நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு மண் வந்துட்டு எடுத்திருக்கேன், அதாவது சாண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சாண்ட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, க்ளூ கன் வச்சு நம்ம ஒரு ஸ்டிக் ஒட்ட போகிறோம், அந்த ஃப்ளவர் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை சாண்ட் வந்துட்டு இல்லை அப்படின்னா அப்படி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போவும் வந்துட்டு சாண்ட் எவ்வளோ பண்ணாத மண்ணு வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நான் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பேப்பர் ஸ்டிக், க்ரீன் கலர் பேப்பர் ஸ்டிக், நான் வந்துட்டு ஒயிட் கலர் சாட் பண்ணி க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து நான் அடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ரியலான ஒரு பேப்பர் ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை மேலே வைக்கிறதுக்காக ஃப்ளார் பண்ணணும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு சாட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் சாட் பேப்பர். அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 4 times 4 times வந்துட்டு நம்ம வந்துட்டு மடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு இது கேப் வந்துட்டு எடுத்திருக்கேன், வேணும்னா காம்பஸ்லாம் கூட வந்து வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மூடி கேப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் போட்டு வந்து நான் எடுத்துக்கலாம். அண்டு இந்த ஃப்ளார் நான் வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் இந்த ஃப்ளார் எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது நம்மளுக்கு நாலு பீசஸும் கிடைக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குதே. ஸோ அதனால் எவ்வளோ ஃபோல்டிங் பண்ணுறோமோ அவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளாஷ் ரவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த நம்ம ரவுண்ட் அதாவது நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போட்டு நம்மளால் லைனாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஓகே. ஸோ அண்ட் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதெல்லாம் நான் வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ போய் அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப்லர் பின் வந்து நம்ம அடிக்கணும். ஸோ அந்த வந்து நடுவில் வந்துட்டு சென்டராக பார்த்து வந்து ஸ்டாப்லர் பின் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அந்த பெட்டல்ஸ் நடுவில் நம்ம குளிக்குலியாக பண்ணி வைக்கிறோம். ஸோ அண்டு சப்போஸ் இந்த ஃப்ளவர் எப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ஃப்ளவர் பாட்லேயும் வச்சு நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்துடலாம். அண்ட் ஒட்டி எடுத்துட்டு இதோட அவுட்புட் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளார் அந்த நடுவில் அந்த இது வந்துட்டு க்ரீன், சுற்றி வந்துட்டு ஃப்ளார் அது ஆரஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட அது வந்துட்டு உங்களோடைய கலர் சாய்ஸ் பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் உங்களோட ஃபேவரட் கலராக பார்த்து தான் இருக்குது. ஸோ அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாடா, சந்திக்கலாம். பை பை.